ஸோ போகும்போது என்னெல்லாம் தடங்கள் இருந்துச்சு? ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, போய் அப்படி லாரியில் அடிபட்டுரு, நீ எதுக்கு உருப்படாமல் இருக்க, ஸோ இதனால உனக்கு என்ன பெனிஃபிட்டு? ஸோ 63க்கு என்ன பிளான் வச்சுருக்கேன்? ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனோன்னே பின்னாடி உடஞ்சிருச்சு. ஸோ அவருமே தளபதியோட ரசிகர், ஒரு பவாங்கள தளபதி வந்து எந்த ஒரு விஷயம் சின்னதாக எங்களுக்கு சொன்னால் கூட அது ஒரு பெரிய பூஸ்ட் எங்களுக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு தலனா ரொம்ப பிடிக்கும் எங்களை, அப்போ யார் தான் இதெல்லாம் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. பொதுவாக தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோஸோட படம் வரும்போது அவங்க ஃபேன்ஸ் உள்ள செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். அண்டாண்டாவாக பால் வைக்கிறது, யாருமே பார்க்காத அளவுக்கு பேனர்லாம் வச்சு பயங்கரமாக அவங்க விதத்தில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமாக, தளபதியோட படம் ரிலீஸ் ஆகும்போது சென்னை டு கன்னியாகுமரி கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர்ஸ் சைக்கிள்லேயே போயிருக்காரு. அப்படி இருக்க தளபதி பெரியனான டேடி ஜோவை தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கட்டோடைக்கிறேன் பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்னாவே நிறைய பேர் திட்டுவாங்க, பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்போ சைக்கிள்லேருந்து போகிறேன்னு சொல்லும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா அம்மாவை பார்க்கல, மற்றவங்கள பார்க்கல, சைக்கிள்லேருந்து போக போகிறான், இவனை யார் பார்க்க போகிறா, இப்படி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எப்படி இருந்துச்சு அந்த ட்ராவல் 6 டேஸ்? ஆக்சுவலாக ஒரு சம்டைம்ஸ் உட்காந்து சோஷியல் மீடியாவில் என்ன போயிட்டுருக்குன்னு பார்ப்பேன். ஸோ நம்ம போடுற போஸ்ட்டில் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, போய் அப்படி லாரியில் அடிபட்டுரு, நீ எதுக்கு உருப்படாமல் இருக்க, ஸோ இதனால் உனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்க. சி, பெனிஃபிட் அப்படின்றத தாண்டி சர்க்கார் படத்தினுடைய கரு என்னை வந்து ரொம்ப பாதிச்சது. தளபதி படம்னாலே நாங்கள் ரொம்ப பெரிய லெவல் எல்லாமே பண்ணுவோம், பட் இந்த கரு வந்து ஓட் ரைட்ஸ் வலியுறுத்தி, ஸோ ஒவ்வொருத்தனுடைய சாமானியனுடைய ஒரு குடிமகனுடைய ரைட்ஸ் என்ன ஓட் போடணும், ஸோ அதை வலியுறுத்தி தான் இங்கே சென்னை டு கன்னியாகுமரி நான் போன எல்லா கேம்பெயின்ஸ்லையும் என்னோடய ஃபோட்டோஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஓட் போடுங்க, அதே மாதிரி செல்ஃபீஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ சர்க்காரில் வந்து ஒரு விரல் புரட்சி, ஸோ அதை நோக்கி தான் பயணித்தோம். ஸோ போகும்போது என்னெல்லாம் தடங்கள் இருந்துச்சு ஏதாச்சும் சைக்கிளில் பொறுத்து? ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் பைக்கில் பொறுத்து இங்கேருந்து போகும்போது நிறைய ஸ்டே பண்ணி போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கிளில் போகும்போது எப்படி இருந்துச்சு? நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக தான் டஃப்பாக இருந்தது. பிகாஸ் நான் ஒரு 15 டேஸ் ட்ரெயின் பண்ணேன் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போனேன். அதுவும் இல்லாமல் யாரும் இல்லாத நேரத்தில் போகணுன்றதுக்காக அந்த ஏன்னா பேனர் இருக்கும்போது எப்படி இருக்குது, அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குது, இல்லை காற்று அடித்தா எப்படி இருக்குன்னு. சிட்டிக்குள்ளே போனதுனால அந்தளவுக்கு காற்று இல்லை, பட் ஈசிஆர் சைட் போகும்போது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. நைட் டைம் ஒரு 11:30-12:00 வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணேன். ஸோ அப்போ என்னாச்சு, பஸ்ஸு வேகமாக போகும்போதோ, ஏன்னா பஸ்ஸில் வரவங்களுக்கு தெரியாதவங்க யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த சைட்லேருந்து சீஷோ சைட்லேருந்து காற்று நல்லா வேகமாகிடுச்சு, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனோன்னே பின்னாடி உடஞ்சிருச்சு ஃபேப்ரிகேஷன் பண்ணது. ஸோ அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒருத்தர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவருமே தளபதியோட ரசிகர், ஒரு ரூபா வாங்கலை, மறுபடியும் திருப்பி எல்லாத்தையும் ரீபில் பண்ணி மறுபடியும் வெல்ட் பண்ணி இப்போ போங்க உடைய உடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி அமிச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ போகும்போது ஒரு ஒரு ஊருக்காக தான் போயிட்டு இருந்தீங்க, தளபதி ஃபேன்ஸ்க்கும் தெரியும் நீங்கள் இங்கே வரப்போறீங்கன்னு அடுத்தது மாதிரி. ஆமாம், ஏன்னா இப்போ லைவ் நான் தளபதி 25 ஒரு பேஜ் அதில் தான் அஃபிஷியலாக அதில் தான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போனேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா நான் 5:30 போயிட்டு ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினச்சேன். போயிட்டு குளிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தூங்கலாம், எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருந்தது, கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தா 7:30 வரைக்கும் தூங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஷோ என்னால் பார்க்க முடியல, அப்புறம் செகண்ட் ஷோ போய் பார்த்தேன். ஓகே, இப்போது சர்க்கார் ஃபீவர்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ அடுத்த தளபதி 63க்கு பூஜை போட்டாச்சு. ஸோ 63க்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நாங்கள் பூஜை போடும் போதே நாங்கள் ஆல்ரெடி பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சைக்கிளில் போகிறீங்களா? 63 பேர் சைக்கிளில் போகல, கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற கண்டென்ட் தான், பட் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக. இப்போ இது வந்து சேலஞ்ச், அதெல்லாம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நான் சோஷியல் மீடியாவில் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆயிருது. 10 இயர்ஸ் சேலஞ்செலாம் போடுறோம். ஆ, 10 இயர்ஸ் சேலஞ்செலாம் போட்டாங்க, ஃபோட்டோஸ் நிறைய பேர் போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க. கொஞ்சம் அது வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு தளபதி 63 சேலஞ்ச். ஓகே, ஸோ அதனுடைய செக்மெண்ட் கான்செப்ட் எப்படி இருக்கும்னா, நான் மட்டும் பண்ண போகிறதில்ல, இப்போது சைக்கிள் ரேலி நான் ஒருத்தனை போயிட்டேன், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, பட் இது எப்படி இருக்கும்னா எல்லாருமே சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ தளபதி வெறியர்கள், தளபதி பிரியர்கள், அவருடைய ஆமாம் அவருடைய நெஞ்சில் குடியிருக்கிற ஒவ்வொருத்தரும் யாருனாலும் பண்ணலாம். 63 டைம்ஸ் எதுவாக இருந்தாலும் 63 பேஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் 2-3 சொல்லுங்க, அவங்க ஃபேன்ஸ்க்கும் ஒரு ஐடியா மாதிரி இருக்கும்ல, ஓ இப்படி கூட பண்ணலாமா, ஏன்னா 63 அவங்க இப்போ நீங்கள் சைக்கிள் வந்து அவங்க ரொம்ப இதாக தருவாங்க, ஸோ டஃப்பாக ஏதாச்சும் பண்ணணும், யாருமே பண்ணாத மாதிரி பண்ணணும்னு யோசிக்காமல் ஒரு ஈஸியாக பண்ணுற மாதிரி ஏதாச்சும். இது வந்து கஷ்டம் அப்படின்னு தயவு செஞ்சு எடுக்காதீங்க, இல்லை வந்து மற்றவங்களை வற்புறுத்தியோ இல்லை துன்புறுத்தியோ இல்லை நான் உங்களை நீங்களை வருத்திக்கிட்டோ பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 63 ஆர்ஃபன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ இது வரைக்கும் அவங்க வந்து ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க,
இல்லை ஒரு இடத்துக்கு தியேட்டர் போயிருக்க மாட்டாங்க, இல்லை ஏதாவது கண்காட்சிக்கோ பொருள் காட்சிக்கு போயிருக்க மாட்டாங்க, இல்லை பீச்சுக்கு ரெகுலராக ஆன் பேசிஸில் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் 63 பேர். அதே மாதிரி ஒரு 63 பைக்கில் ஹெல்மெட் அணியணும். ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன் வச்சு ஒரு 63 கிலோமீட்டர்ஸ் சென்னைக்குள்ளே சுற்றுற மாதிரி சம்திங். இப்போ நான் வந்து ஒரு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே 63 கேம்பெயின் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோடய டார்கெட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ 63 வாலை பெயிண்ட் பண்ணுறது, 63 பலூனை பறக்க விடுறது, 63 டிஷர்ட் போட்டுட்டு சம் மெசேஜ் ஏதாவது கொடுக்குற மாதிரி சம்திங். 63 ஓரியண்டடாக எது வந்தாலும் ஓகே. 6:03 இல்லை 6:03 சம்திங் அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது ஐடியா, ஃபஸ்ட்டு சேலஞ்சை நான் இதை பண்ணுறேன். அதான் என்ன இப்போ வந்து தளபதிக்கு குழந்தைங்க நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஓரியன்டாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ 63 குழந்தைங்கள வச்சு சம்திங் அவங்கள என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஏதாவது. ஓகே, சப்போஸ் இது தளபதிக்கு தெரிய வந்து உங்களை கூப்பிட்டு பேசுகிறாரு, என்ன சொல்லுவீங்க? எனக்கு இல்லை, எனக்கு அந்த ஒரு தருணத்தை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அந்த ஒரு தருணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நிறைய நாள் ப்ரேயர் எனக்கு அது. ஸோ ப்ராப்ளி அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, இப்போ நான் கேட்குறதுன்னா, இப்போ தளபதி ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் சரி, இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ ஆப்போசிட்ல இருக்க தலையை பற்றி ட்விட்டரில் சரி நிறைய ட்ரெண்டிங்லாம் எடுத்துகிட்டு வருவான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், தப்பான வார்த்தைகளை வச்சு ட்ரெண்டிங் எடுத்துகிட்டு வரும்? கண்டிப்பாக அது வந்து தவறான ஒரு அனுபவம் தான். ஏன்னா வந்து தலை அஜித் வந்து ஒரு நல்ல மனிதர், எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனிதர். ஏன்னா அவருடைய வே, அவருடைய ஜேர்னர், அவருடைய இதெல்லாமே ரொம்ப டீசென்ட், ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இதுதான் வரும், எனக்கு இது வராது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன். இப்போது அந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணுற வந்து கொஞ்சம் அமேச்சர்ஸ் தான். ஓகே, இப்போ ஏன் இந்த கேள்வி எடுத்தேன்னா, நான் இப்போது தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போதும் சரி கேட்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு தலைனா ரொம்ப பிடிக்கும் எங்களை, அப்போ யார் தான் இதெல்லாம் பண்ணுறான்னு தெரிய மாட்டேது. அதுதான் சொல்லணும், இப்போது யாராவது ஒருத்தங்க போஸ்ட் போடுவாங்க, இப்போ அந்த அந்த போஸ்ட் போடும் போது பார்த்தீங்கன்னா அந்த தம்பியோட பேர் பக்கத்தில் அஜித்துன்னு ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இப்போ அஜித் ரசிகர் தானே பேசிட்டான், டே இவன் பேசிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தன் அடிச்சிட்டான், நான் என்ன பண்ணுவேன், டே அடிச்சிட்டாண்டா என்னன்னு கூட கேட்க மாட்டான், என் கூட இருக்கிறவன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மற்றபடி கொஞ்சம் டெவலப் ஆகிடுவாங்க, கொஞ்சம் வளர வளர அதனுடைய இது தெரிய வரும். புரியல, ஃபினான்ஷியலாக தளபதி ஃபேன்ஸ் ஏதாச்சும் இப்போ ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது அவங்க ஏதாச்சும் இல்லை அந்த மாதிரி எதுவும் நம்ம அதுக்கான டைம் இல்லைல்ல. ஓகே, நான் மீட் பண்ணி பேச முடியாது. நான் என்ன செல்ஃபி எடுக்க எல்லா இடத்துலையும் நின்னேன். என்னோடய டியூரேஷனில் எங்கேயுமே வந்து நான் ஹெசிடேட் பண்ணல. ஏன்னா அவங்க ஒரு சந்தோஷத்தில் வராங்க, இப்போ நானும் போயிட்டுருக்கேன், அவங்க தான் எனக்கு பூஸ்ட்டு. ஆனால் உங்கள் பார்த்தேனே, இங்கே பார்த்தேனே, உங்களை லைஃப்பில் பார்த்தேன், இங்கே பார்ப்பேன், எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது செல்ஃபி எடுக்கலன்னு நின்றும். மற்றபடி ஃபினான்ஷியலாக எதுவும் சப்போர்ட்ஸ் எதுவும் கிடையாது. வேர்ல்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போது அஃபிஷியலாக வந்து அசிஸ்ட் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தளபதி கையில் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப விருப்பம். ஸோ இப்போது தளபதி 63 சேலஞ்செலாம் இப்போயே என்னென்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டுருப்பாங்க. இதெல்லாம் அவங்க எங்கே போஸ்ட் பண்ணணும், எப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அதுக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கீங்களா பேஜஸ்? இப்போ ஏற்கனவே ரேலி போகும்போது தளபதி 25 ஒரு பேஜ், ஸோ அந்த பேஜ் தான் ரீநேம் பண்ணியிருக்கோம், தளபதி விஜய் 26 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த மாதிரி யூனிக்காக அவங்க பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா அதை நம்ம அஃபிஷியல் பேஜில் நம்ம போஸ்ட் பண்ணலாம். சினி உலகம் டேக் பண்ண சொல்லுங்கள். ஸோ டேக் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அவங்களோட யூனிக்கான ஒவ்வொரு கண்டென்ட்டு, நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ 63 விஷயங்களை கண்டிப்பாக அது பகிர்ந்துக்கோங்க. ஸோ எங்களோட அஃபிஷியல் பேஜில் அது போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னென்ன யூனிக்காக நீங்கள் வந்து தளபதிக்காக தளபதி 63 பண்ணுறீங்க அப்படின்றதும் மக்கள் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி நீங்களும் தளபதி 63 சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி 63 வச்சு என்ன வேணால் சேலஞ்ச் பண்ணலாம். அதை எல்லாத்தையுமே கீழே தெரிகிற மெயில் ஐடியும் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அந்த வீடியோ அனுப்புங்க. இந்த வீடியோ கரெக்டான, வேலிடான, சூப்பரான வீடியோவாக இருந்தால் அதை நாங்கள் சினி உலகம் அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் யூடியூப் பேஜ்லேயும், அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் 26 என்ற அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி செய்கிறதா இருந்தால் இந்த 63 கை அறுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் தான் பண்ணாமல். ஸோ தளபதி 63 படம் வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. ஸோ ஏழை பசங்களுக்கு யாராச்சும் ஒரு 63 ஜெர்சி வாங்கி கொடுக்கலாம், ஃபுட்பால், கிரிக்கெட் அந்த மாதிரி கூட ஏதாச்சும் பண்ணலாம். இதுவும் இன்னோவேட்டிவ் தான் இருக்கும்ல, அந்த மாதிரி சீக்கிரமே பண்ணுங்கள். அந்த வீடியோஸ்லாம் எங்கள் பேஜில் போஸ்ட் பண்ணால் நாங்களும் ரெடியாக இருக்கோம். இந்த தளபதி 63 சேலஞ்சில் உங்களோட யூனிக்கான 63 சேலஞ்சுக்கு தக்க சன்மானம் சொல்ல முடியாது, சரியான ஒரு பரிசோ அல்லது உங்களோட யூனிக்கான ஒரு விஷயத்துக்கு வந்து அஃபிஷியலாக எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ரெகக்னைசேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 63 பேரை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். தளபதி 63 சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸ்.
துப்பாக்கி கத்தி சர்க்கர் இந்த மூணு படங்களுக்குமே வசூல்ல எந்த குறையுமே இல்ல. இப்பவும் தொலைக்காட்சிகள துப்பாக்கி படத்தை